ஈக்குவலா அவங்க வந்து பேசி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி அதை என்கரேஜ் பண்றது வந்து இட்ஸ் லைக் அன்இமேஜினபிள். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படிதான் பாராட்டணும்னா அதுல வஞ்சனையே இருக்காது. ஷி இஸ் சோ ஜெனரஸ் அண்ட் ஹர் ஜெனரோசிட்டி ஐ ஹவ் பீன் சீயிங் த்ரூ சோ மெனி இயர்ஸ். நான் வளர்ந்த பாதி ஆண்டுகள் நான் அவங்களை பார்த்திருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல இருந்து டில் நவு டு வேர் எவர் ஐ ஆம், மேம் ஹஸ் பீன் அ மதர்லி ஃபிகர் டு மீ அண்ட் டு அ லாட் ஆஃப் பீப்புள். அது நான் ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப சைலண்டா டு த சொசைட்டி அண்ட் டு த மியூசிக் ஃப்ராட்டர்னிட்டி அவங்க நிறைய நிறைய பெரிய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல் வெரி வெரி சைலண்ட். அது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சைலண்டா பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் இஸ் டே டூயிங் கிரேட் 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 ஒர்க்ஸ். அதுல பாதி கூட வெளியில தெரிஞ்சிருக்காது. கூட இருக்கிற எங்களுக்கே கூட ரொம்ப கம்மி தான் தெரியும் ஆஃப் வாட் எவர் ஷி இஸ் டூயிங். ஸோ இப்படி அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே இட்ஸ் இட்ஸ் கிரேட் கிரேட் பிளெஸ்ஸிங். அண்ட் ஹோ பிரசன்ஸ் ஹியர் மேக்ஸ் த ஹோல் ஈவெண்ட் சோ ஸ்பெஷல் அண்ட் பிளெஸ்ட். Thank you so much for being here, ma'am. இல்லை சத்தியமா இல்லை, இட்ஸ் ஆல் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். The top 8 contestants ஜூரிஸ் இருந்து ஜட்ஜ் பண்ணாங்க. நம்மளோட ஜட்ஜிங் பேனலுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் from our very own AR Rehana ma'am. So thank you so much ma'am and thank you so much judges. ரெக்கார்டிங்ல கேட்ட மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் மியூசிக்ல பாடியிருக்காங்க ஒரு சாங், ஸோ அந்த இப்போ சரிகமால ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு 3-4 மந்த் ஆடியோ அண்ட் மூவி ரிலீஸ் ஆகுது. It is a tiny drama just to smile. So smile when you're in trouble. They can vanish like a bubble. If you want me, take a trouble just to smile. Welcome the entire team of Visai 24x7. Thank you so much ma'am. So yes, all the team members of Visai 24x7, Saranya free stage, welcome to the stage. And Thiru, Anand and the entire team of Visai 24x7 sir, nama ellarume serndu ma'am ku award kuduthiralam. Srirath sir, ellarume stage ku vandralam please. So nammude Banu Rekha ma'am, EJ Johnson avargal and Harita Sharin ma'am, so avangalum merayila irukkanum kedukrom. Yes, ஒரு நிறைய டெலிவிஷன்ஸ்ல நம்ம பாக்குறோம் அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஸ்டாண்டிங் ஓவேஷன் மேம் தான் ஒரு பலத்த கைத்தறிகளோட ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாரும் கொடுத்துருவாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். மியூசிக் இண்டஸ்ட்ரி நாட் அன் ஈஸி திங், ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். சோ இந்த இசையோட சேர்ந்து பொது சேவையும் அவங்க வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ரைன் டிராப்ஸ் அப்படின்ற நேம்ல யங்ஸ்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு அந்த பொது சேவை அப்படின்ற விஷயத்த அவங்க மனசுக்குள்ள புகுத்தி ஒரு வண்டர்ஃபுல்லான சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஏ ஆர் ரெஹானா மேம்க்கு எக்ஸலன்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்ற அவார்டு வழங்குறதுல Isai 24x7 வாய் டேலண்ட் அவார்ட் சீசன் 6 பெருமை கொள்கிறது. ஒரு பலத்தை கேட்டது சாதாரண விஷயம் கிடையாது. 30 வருஷம்
ஒரு தனி பெண்மணியாக இத்தனை சாதனைகள் இத்தனை விருதுகள் அவர்களை அலங்கரித்தாலும் இசை 24/7 வழங்குற இந்த எக்ஸலன்ஸ் ஆஃப் மியூசிக் அவார்டு ரொம்ப பெரிய ஒரு அவார்டு. அவங்க அவங்களோட லைஃப்ல எடுத்துக்குவாங்க. நாங்க நம்பி இந்த விருது அவங்களுக்கு கொடுக்கிறோம். என்ன நடந்தாலும் மியூசிக்க விட்டு போக கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஸ்ட்ரென்த்துக்காக நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறேன். மியூசிக்கை விட்டு நான் விலகவே இல்லை. வெதர் ஐ வாஸ் சக்சஸ்ஃபுல் ஆர் நாட் ஆர் யூனோ ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் மியூசிக் ஃபார் த பேஷன் ஆஃப் இட் அண்ட் ஃபார் த லவ் ஆஃப் இட் அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு பி இன் மியூசிக் பிகாஸ் ஐ நோ என்னை விட நிறைய டேலண்டட் பீப்புள் ஹவ் ஜஸ்ட் லெஃப்ட் மியூசிக் அண்ட் கான் நாட் பர்சூட் இட் வேற வேற ஃபீல்ஸ்க்கு போயிருக்காங்க. பட் ஐவ் நெவர் லெஃப்ட் மியூசிக் ஃபார் எனி திங். ஐ வுட் டூ சோ மெனி திங்ஸ் பட் ஐவ் நெவர் லெஃப்ட் மியூசிக். ஆல்வேஸ் பீன் தேர். அண்ட் தேங்க் யூ ஃபார் ரெகக்னைசிங் மீ அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங் டு டூ. தேங்க் யூ சோ மச். சோ சோ ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ். அண்ட் என்னோட பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ அழகாக பாடினதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நானே மறந்த பாட்டெல்லாம் நீங்களாம் பாடிட்டு இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். மேம் சொன்ன மாதிரியே தான், அதாவது பொது சேவை பண்ணணும் அப்படின்னு வந்தாச்சு. ஆனா அதையுமே வந்து மியூசிக் மூலமா பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு மியூசிக் மேல எவ்வளவு லவ் இருக்கு அப்படின்றது. சோ அதை தொடர்ந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், நாங்க கேட்டு ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு அட்டு கோரிக்கை வச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஆனா சொல்லணும், முந்தியெல்லாம் ரொம்ப சித்ரா ஜி மாதிரியோ இல்ல வந்து ஸ்ரேயா கோஷல் மாதிரியோ தான் பாடினா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய சிங்கர்னு ஒத்துப்பாங்க. பட் இது இப்போ ஏதோ ஒரு பாட்டு நான் பாடுறேன், அங்க இருக்கிற குர்காவோ இல்ல வந்து ஒரு வாட்ச்மேனோ இல்ல பெருக்கிறவங்களோ நான் பாடும்போது கேட்டுட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க ஒன்னும் பாடுங்கன்னு சொல்லும் போது அதுதான் எனக்கு கிடைச்ச மேடலா நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு ரிலீஃபா இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதுல குறையும். சோ தோஸ் வேர் த பீப்புள் ஹூ மேட் மீ ஸ்டே இன் மியூசிக். ஐ திங்க் தட் வாஸ் வாட் gave me the strength to be in music for such a long time. Thank you so much. Thank you, ma'am. Ma'am, thank you so much. Recent time la ungala part and correct vandila ketta nariye enjoy pannirukom. Ipo or few words ma'am and the happy moment la kekkano na asaya irukke please. Ma'am avlo sikkiralo appo sa pannira mudiyadhu. Ungalukku venum ma'am song. Avlo apdiye or mara thaga theru kudunga please. Ungalukaga ellala pannirukka. Pattinga kaiya. Okay. Ma'am palama ma'am. சரட்டு வண்டியில சீரட்டொழியில உரம் தெரிஞ்சது உமுகம் விளங்கிலும் அந்த காச்சிரிப்புல வெளிச்சி வந்தது ஏமுகம் அடிவத்துல போட்டு உதட்ட எனக்கு பத்திரம் பண்ணி கொடு நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க சத்தியம் பண்ணி கொடு ஏறத்தும் சூடுகொள்ள 10 நிமிஷம் நாராசாத்தி அனுக்கோ 10 நிமிஷம் ஒன்னுக்கோ 5 நிமிஷம் பொதுவா சண்டித்தான் பண்ணும் ஆம்பளைய பொண்ணு சன்னனனா சரட்டு வண்டியில சீரட்டொழியில ஓரம் தெரிஞ்சது உமுகம் உள்ள கிள்ளும் அந்த கள்ளச்சீரிப்புல நினைச்சி வந்தது ஏமுகம் சரட்டு வண்டியில சீரட்டொழியில ஓரம் தெரிஞ்சது உமுகம் உள்ள கிள்ளும் அந்த கள்ளச்சீரிப்புல நினைச்சி வந்தது ஏமுகம் மறந்துட்டீங்களா? வந்தவுடனே So, Namaloria, Isai 24/7 Wow Challenge Award Season 6 for her. First place goes to Harshini. So, ma'am, Namaloria, kaya lang the trophy, I'm going to put it up. So, congratulations, Harshini.
வேண்டுமோ இந்த மாதிரி நிறைய மேடைகள் பாக்குறதுக்கு, நிறைய நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள். அண்ட் செகண்ட் இஸ் கோஸ் டு நந்தன் ஆர் வெரி ஓ சித்ரா. கங்க்ராட்ஸ் சித்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. So the third place with the okay, மூணு பேருக்கு மேல மூணு பேருமே சேர்த்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. எஸ் ஆமா, மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சண்முகி அண்ட் ரகுபதி சார் அண்ட் ஜெயராஜ் சார். மேம் நீங்க ரொம்ப ஸ்வீட் மேம். ஓகே, உங்களுக்கு நாங்க செலவு வைக்கல மேம், நாங்களே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஆனா மேம் ரொம்ப ஸ்வீட் பா, யாரு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். புடிச்சுக்கவா? போலவா? என்ன சொல்லு? ஹாய் எவ்ரிபடி, திஸ் இஸ் ரெஹானா ஹியர். ஆன் பண்ணலாமா? நான் பிடிச்சுக்கிறேன் சார், கொடுங்க. ஹாய் எவ்ரிபடி, திஸ் இஸ் ரெஹானா ஹியர். இந்த வாவ் இவெண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடத்துனாங்க. இதில் என்னை பற்றியும் போட்டிருந்தாங்க. இது இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அதில் பாடின சிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பாடினாங்க. எல்லாருக்கும் எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஃபைவ், அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. தே ஹவ் பியூட்டிஃபுல் வாய்ஸஸ். அவங்கள அழகாக செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அவார்ட்ஸ் இவங்க அடிக்கடி பண்ணிட்டுருக்காங்க எவ்ரி இயர். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். இது இன்னும் பெரிய விழாவாக, பெரிய காம்படிஷனாக வந்து அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா சக்ஸஸ் வரணும். தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்து த்ரீயாக பிரிச்சிருக்கு, எப்படி அதுக்குள்ள ஐடியா வந்தது? இல்லை இல்லை, ஏன்னா நிஜமாகவே நல்லா பாடினாங்க. இப்போது நல்லாவே பாடலைன்னா நான் தேர்ட் ப்ரைஸ் கூட கொடுக்க மாட்டேன் தெரியுமா? இந்த சில இடத்துலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தான் நல்லாயிருக்கு, தேர்ட் நல்லா இல்லைன்னு கொடுக்க மாட்டேனே சொல்லியிருக்கேன் சில இடத்துல. இவங்க எல்லாருமே நல்லா ரொம்ப நல்லா பாடினாங்க. அண்ட் அதனால தான் ஐ ஃபெல்ட் லைக் யூனோ எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கொடுத்தேன். ப்ராஜெக்ட்ஸ் என்னோட டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் அவரோட ப்ராஜெக்டோட ஆந்தாலஜி அம்மு அபிராமி நடக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் ரிவெஞ்ச். ஸோ அதனால் ஹவ் அ உமன் இஸ் ரிவெஞ்சிங். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் ஆந்தாலஜியில் நான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணேன். இப்போ தான் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன். அது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. தி காட்ஸ் கிரேஸ். எப்போ வேணா தேர் திருவிழா பாடியிருக்கேனே ஆல்வேஸ் ரேமான்னா எனக்கு அவ்வளோ இது, எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஹிம் ஆஸ் அ மியூசிஷியன் ஆஸ் அ சிங்கர். இட்ஸ் அ கிரேட் டிலைட். எல்லா சிங்கர்ஸ்க்குமே அது ஒரு வர பிரசாதம் இல்லையா? ஸோ ஐ எம் வெரி வெரி லக்கி டு ஒர்க் வித் ஹிம். எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்க? வை நாட் போத், வை நாட் போத். தேங்க்யூ. ஆனந்த் திருமுருகன் பாண்டு. அங்க போயிட்டு இருந்தேன், தப்பி முடிச்சுட்டு வரேன். ரெடி? திருமுருகன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இசை 24x7 பெஸ்ட் காம்படிஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெஸ்ட் சிங்கர்ஸ், பெஸ்ட் டான்சர்ஸ், அந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸும் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இசை 24x7 திருமுருகன், பானு, அப்புறம் ஆனந்த், இவங்க மூணு பேருமே போன வருஷம் என்னை கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு வந்திருக்கேன். ரொம்ப ப்ரெசண்ட்டாகவும் பண்ணுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, கேஷ் ப்ரைஸே ஒரு பெரிய ப்ரைஸாக இருக்குது, 2 lakhs. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க.
வெளியில் வந்து மியூசிக் டைரக்டர் பேசியோ இல்லை டைரக்டர் பேசி அவங்க சான்ஸும் வாங்கி தராங்க. அதனால் இந்த இசை 24/7 பெஸ்ட் குவாலிட்டி அது சொல்லலாம். ஏன்னா வெறும் காம்படிஷன் நடத்திட்டு போகாமல் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். அதனால் அந்த மூணு பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பெரிய பெரிய படம்னா இப்போ வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேல் ஆகிடுது. உங்கள் படமும் சேல் ஆகிருக்குன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது, அது எப்படி இருக்குது, என்ன ஹாப்பி? சேல் பண்ணிட்டோம். லோக்கல் சரக்கு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். நல்லபடியாக திரு வினோத்குமார் அவர் பேர், வாராகி சன் ஃபிலிம்ஸ், அவங்க தான் நம்ம படத்தை வாங்கி இன்னைக்கு 26ஆம்தேதி கம்மிங் 26th வந்து லோக்கல் சரக்கு ரிலீஸ் ஆகுது. நல்லா ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. அவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் படத்தை வந்து அவர் நம்பிக்கையோட வாங்கி அவர் இந்த படத்தை வாங்கினால நல்லா டபுள் லாபத்தை அடைஞ்சு அவர் மென்மேலும் அடுத்தடுத்த படத்தை பண்ணணும்னு ஆசை. ப்ரொடியூசர் வந்து படம் வாங்கினவங்க படம் பார்த்தோம் என்ன சொன்னாங்க, ஃபீட்பேக்கு? இல்லை, நான் படம் போட்டு காமிக்கும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, பெஸ்ட்டு மெசேஜஸ் ஒரு உமனுக்கு இன்னைக்கு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் உமன் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த லோக்கல் சரக்கோட கண்டென்ட்டு. எங்கள் லோக்கல் சரோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்கள் வந்து எவ்வளோ வந்து சேஃப்டியாக இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஹாஃப் அன் அவர் கண்டென்ட். அதனால் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வினோக்குமார் சார், நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், உங்கள் படத்தில் மியூசிக்லாம் எப்படி வந்திருக்கு? அருமையாக வந்திருக்கு. நல்ல உங்களுக்கே தெரியும், ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்குது, கண்ணால மயக்கிறியன்னு ஒரு பாட்டு இருக்குது. ரெண்டாவது ஒரு நல்ல மெலோடி சாங் விவேகா சார் எழுதியிருக்காரு, அந்த பெஸ்ட்டு மெலோடியாக வரும். இந்த வாரம் அவங்க படம் ரிலீஸ் நிறைய படம் இருக்குது. உங்கள் படம் வந்து வேறு எதுவும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எத்தனை தேட்டர் வருது, எவ்வளோ? இது என்கிட்ட இருந்த வாயினவர் வந்து என்ன சொன்னார்னா, நேற்றுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் பேசும்போது நல்ல ஒரு தேட்டர்ஸ் தான் கவுண்ட் சொல்ல முடியல என்னால் கரெக்டாக, நாளைக்கு அது ஏறலாம் இறங்கல என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அதனால் தேட்டர்ஸ் வந்து நல்ல தேட்டர்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் எனக்கு தேட்டர்ஸ் ஏறும் நம்பிக்கை. ஏன்னா படத்தை பார்க்குறேன், கண்டிப்பாக வந்து கூட்டம் வந்து அலம்போதும், கண்டிப்பாக காமெடி என்டர்டைமெண்ட் இருக்கும், ஃபேமிலி என்டர்டைமெண்ட், கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகும் நம்பிக்கை இருக்கு. இப்போலாம் வந்து புது புது படம் வருது, ஆனால் வந்து ஏற்கனவே வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க படத்துங்களில், அது எப்படி வந்து புது டேரக்டர் புது ப்ரொடியூசர்லாம் வந்து உள்ள சின்ன சின்ன டேக்ஸ்லாம் ப்ரொடியூசர்லாம் வராங்க, அவங்கள வந்து ரொம்ப அடுத்தி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் படம் தான் வந்து ரிலீஸ் பண்ணோம், ரீரிலீஸ் படம் தான் பண்ணுறதாக பேசுகிறாங்க. இல்லை, எல்லா தேட்டருக்காரங்களுமே சரி தான், 50 ரூபா டிக்கெட் கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை, நார்மலாக பாதிப்புலாம் கிடையாது சார். இப்போ நல்ல ஒரு கண்டென்ட் மூவி நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரதான் போகிறோம். சில பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ முத்துன்னு வந்தது ரஜினி சார் படம், நல்ல கலெக்ஷன் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கும் இன்றைக்கும் ரசி அதனால் நல்ல கண்டென்ட், நல்ல ஆக்ட், நல்ல ஒரு பெஸ்ட்டு பிக்சர் வந்து எப்போ வந்தாலும் அதுக்குண்டு நான் ஆடியன்ஸ் எப்போவுமே பார்த்துதான் இருப்பேன். அதுக்கும் புதுசாக வர ப்ரொடியூஸ் ரிலீஸ் பண்ண முடியலன்னு அப்படின்லாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. முத்து படம் வந்து 100 டைம் நம்ம டிவிலே பார்த்துருப்போம் சரிங்களா, 100 டைம் வந்து ஃபோன்லேயும் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்லாம் வர படம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லா ஆடியன்ஸும் வந்து அவங்கள கவர் பண்ணுறாங்க, தவிர நம்ம சின்ன சின்ன படங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆடியன்ஸே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் யோசிச்ச படம் முத்து வந்து எல்லா ஸ்க்ரீனுமே போட்டாங்க இல்லையே, எத்தனை தேட்டர் போட்டாங்க? நீங்கள் தான் சொல்லுங்களேன், 50 ரூபா ஒரு டிக்கெட்டு சரி சரிங்களா, அது பெஸ்ட்டு போவாங்களா, 100 ரூபா 100 ரூபா போவாங்களா? சரி, நானும் கரெக்டாக சொல்லுங்கண்ணா, நீங்கள் 50 ரூபா பெஸ்ட்டாக 120 ரூபா பெஸ்ட்டாக கரெக்டாக, அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தேட்டர்கள் வந்து அமௌண்ட்டு குறைக்கணுன்றது தான் ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 190 ரூபா போகுது, 200 ரூபா போயிட்டுருக்குன்னா சின்ன படங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸே வந்து 100 ருபீஸோ 120 வச்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரும். இதை நான் முதல்லேருந்து என்னோடய முதல் படத்துலேருந்து நாங்கள் வந்து என்ன கோரிக்கையாக வச்சுருக்கேன், தயார்பாடு சொன்னது எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் அதை செய்வாங்க, ஏன்னா கேட்டதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம், அது கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காரு முரளி சார். அதனால் முரளி சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் இருக்கேன், அவரால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். எங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வந்து நாங்கள் நிறைய படங்கள் பண்ணோம்னா தலைவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து அமல்படுத்தினார்னு எங்களுக்கு சந்தோஷம். மியூசிக் ஆகிட்டா இருக்கீங்க, அப்புறம் அதே டைமில் ப்ரொடியூசராகவும் ஆகிட்டீங்க, இந்த ரெண்டு குதிரை சவார் எது உங்களுக்கு நான் பிடிச்சது? மியூசிக் டைரக்டர், ஏன்னா ப்ரொடியூசர்ன்றது ஃபேமிலியாக அது முதல்ல ஆரம்பித்தோம், லோக்கல் சர்க்கிள் ஆரம்பித்தோம். இப்போ ஆர்விஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், அந்த கடைசி தோட்டான்றது பண்ணிட்டுருக்கோம், ரெண்டு பேனர் இருக்குது நம்மளுக்கு. பட் இருந்தாலும் என்னோடய பேஷன் வந்து மியூசிக் தான், நான் அதில் ஹைலைட் ஆகணும் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருக்கேன். இறைவன் செயல் தயாரிப்பாளர் ஆனது அவரோட கட்டளை, அதனால் அது வந்தது. ஓகே, கடைசி தோட்டம் பற்றி கடைசி தோட்டம் நிறையா சொல்லிட்டேன், அதனால் இனிமேல் சஸ்பென்ஸாக நான் ஒதுக்கிறேன் ஓகேங்களா. அதனால் எதுவும் பேசாமல் நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு விஷுவலோடு வரப்போகுது ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச்.